விரைவு செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பூங்காக்கள் மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று ஒரே நாளில் 2700க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டிருந்த பூங்காக்கள் நேற்று காலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டன. அப்போது வந்த சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை தவிர்க்க பூங்காக்களில் ஒருவழி பாதைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தமிழகம் முழுவதும் கொரோனா ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு நெல்லை மாவட்டத்தில் உள்ள அறிவியல் மையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அறிவியல் மையத்தை பார்வையிட வந்த பொதுமக்களுக்கு அம்மையத்தின் நிர்வாகம் சார்பில் மலர் கொத்துகள் கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் குக்கிகிர குளத்தில் அமைந்துள்ள இந்த அறிவியல் மையத்தில் விஞ்ஞானிகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த ஏராளமான படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை தினந்தோறும் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்களும் மாணவர்களும் பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி முதல் தில்லி வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ள சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் ஆசாத் கா அம்ருத் மகா உற்சவ் என்ற பெயரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக 25 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கன்னியாகுமரியிலிருந்து சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளனர். அவர்களின் பயணத்தின் 3வது நாளான நேற்று விருதுநகரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகர் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கிய வீரர்கள் உற்சாகத்தோடு வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறையின் மக்கள் அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை அம்மாவட்ட ஆட்சியர் மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு வாகனத்தின் மூலம் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் செப்டம்பர் 1 முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் ரெங்கசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 9வகுப்பு முதல் 12வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட இருப்பதாகவும் சுழற்சி முறையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வகுப்புகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மேலும் வரும் 26ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் அனைத்து பள்ளிகளிலும் நவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர்.